அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சேனல். மசாலா அரைத்து செய்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் இருக்கிறது இல்லை, எல்லாம் மட்டன் ஹாஃப் கேஜி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு. தக்காளி ஒரு மூணு மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பட்டை மூணு லவங்கம் மூணு, மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், பாதி மல்லி இலை ஒரு அரை கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் குழம்புக்கு போடுறதுக்காக. கொத்தமல்லி இலை இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் நல்லா காரசாரமாக அருமையாக இருக்கும் சாறு குழம்பு. சாரி, தனியாந்தூள் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது காட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ போடுவேன். எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஊற்றுக்கோங்க. ஊற்றி இன்னும் கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம், நான் கம்மி தான் போட்டேன் பட்டை லவங்கம். மின்னம் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு சிவப்பான அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் அரைத்து வைத்தோம் இல்லையா மசாலா, அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது குழம்பு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, இட்லிக்கும், எல்லா சாதத்துக்கு எல்லாம் அருமையாக இருக்குது. இருந்துச்சு சாதம் குழம்பு, இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா பச்சை வாசனை போன அப்புறம், மசாலாலாம் பச்சை வாசனை போன அப்புறம் நீங்கள் மட்டன் போட்டுக்கோங்க. ஆட்டுக்கறி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சுடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும், மசாலாவிலே நல்லா இறங்கும் மசாலா எல்லாம் மட்டனில், அருமையாக இருக்கும். இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணோம் இல்லையா மிக்ஸியில் ஜாரில், அதில் அந்த தண்ணி மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஜார் கழுவி இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஊற்றி லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடுங்க. ஒரு எட்டு விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். உங்களுக்கு எலசாக இருந்தால் ஒரு ஆறு விடுங்க, அஞ்சாறு விடுங்க போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு. அரைத்து செய்த மட்டன் குழம்பு அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சப்பாத்தி நான் செஞ்சேன் அன்னைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. களியும் செஞ்சேன் மறுநாள், அதுவும் இல்லை நல்லா இருந்துச்சு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான அரைத்து செய்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்க்குறதில்ல, பார்த்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பும் ரொம்ப கம்மியாகிடுது, அதுவும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. முடியலைன்னா ஒரு நாளைக்கு முடியறதில்ல. ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.